லவ்ல கேர்ள்ஸ் தாங்க பாய்ஸ் தாங்க பாய்ஸ் தான் ஸ்டாங் இதுக்கு ஆப்சிட்டே இல்லக்கா பாய்ஸ் தான் பாய்ஸ் தான் கேர்ள்ஸ்ல ஸ்டாங் இல்லன்றீங்களா இல்லக்கா கன்ஃபார்ம் இல்ல ஸ்டாங் இல்ல அவங்கள வீட்ல இருக்க பேச்சே கேட்பாங்க ஆனா பாய்ஸ் மட்டும் ஸ்டாங் தான் நாங்க சொல்றதுதான் கேட்போம் அதனால பாய்ஸ் தாங்க ஸ்டாங் ஸ்டாங் எப்படின்னா பசங்க வந்து எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க மாற மாட்டாங்க அதே பொண்ணுங்கன்னா வீட்டில் இது அளவில் பெட்டராக வரதை கிடைச்சாலும் விட்டு போயிடுவாங்க நான் இப்போ இன்னமும் நினச்சிட்டு தான் இருக்கேன் ஆனால் எனக்கு லவ் ஃபெயிலியர் இன்னமும் நான் நினச்சிட்டு இருக்கேன் ஆனால் வேறு ஒருத்தர் நான் கல்யாணம் பண்ணிட்டேன் ஃபீலிங்லாம் உள்ளே இருக்கு சிசிட்டு சொல்கிறேன் பாய்ஸ் தான் எப்பவுமே இருக்காங்க ஏன்னா பாய்ஸ் தான் வந்து உண்மையாக லவ் பண்ணுவோம் சில பாய்ஸ் வந்து உண்மையாகவும் லவ் பண்ணுவாங்க பொய்யாவும் லவ் பண்ணுவாங்க நான் சில பேர் நாங்களாம் எல்லாருமே உண்மையாக லவ் பண்ணுவோம் ஸ்ட்ராங்கு தான் என்னாலும் சில பேர் தான் ஸ்ட்ராங் வருவாங்க சில பேர் வந்து வீட்டுக்கு பயந்துட்டு அவங்க அப்பா அம்மா மிரட்டுறதை பார்த்து விட்டுடுவாங்க ஆனால் பாய்ஸ்லாம் அப்படி கிடையாது யாராக இருந்தால் என்ன பண்ணாலும் புஷப் பண்ண கடின்னு போயிடும் புஷப் பண்ண கடின்னு போயிடும் லவ்வே இல்லை என்ன என்ன சொல்லுது எனக்கு லவ்லாம் கிடையாது எனக்கு தெரியாத லவ் பண்ணதும் இல்லை லவ் பண்ணணும் பண்ண மாட்டேன் ஏன்னா மோட்டர் சிங்கிளாக இருக்கிறாங்க ரொம்ப நான் லவ் பண்ணால் யார் காலையில் எந்த கிளம்பி வரது காலே வரணும் அவங்க சொல்லத்தெல்லாம் கேட்கணும் நம்ம மட்டும்தாங்க நம்ம விஷயத்துக்கு நம்ம இருக்கலாம் நம்ம நம்ம ஜாலியாக இருக்கலாம் மோட்டர் சிங்கன்னு பசங்களோட ஜாலியாக சுத்தினாலே போகிறோம் வேறு எதுவும் தேவையில்ல பாய்ஸ் தான் கேர்ள்ஸ் தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்க ரெண்டு பேருமே ஸ்ட்ராங் தான்க்கா ரெண்டு பேருமே ஸ்ட்ராங் தான்க்கா அவ்வளோதாங்க்கா எல்லாம் எல்லா அப்பா அம்மா அழுகிற வரைக்கும் தான் பொண்ணுங்களுக்குலாம் ஆனால் பசங்க அப்படி இல்லை கச்சேரிக்கும் இருப்போம் நான் லவ் பண்ணலனால எனக்கு யார் ஸ்ட்ராங்னே தெரியல நான் லவ் பண்றேன் அதனால நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன் அதனால கேர்ள்ஸ் தான் ஸ்ட்ராங் கேர்ள்ஸ் தான் ஸ்ட்ராங் ரெண்டு பக்கமும் ஸ்ட்ராங் அவங்க கேரக்டர் பொறுத்து தான் பாய்ஸ்லயும் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா லவ் பண்றவங்களும் இருப்பாங்க விட்டு போறவங்களும் இருப்பாங்க கேர்ள்ஸ்லயும் இருப்பாங்க அவங்கவுங்க பழகத்தை பொறுத்து தான் அவங்க லவ்ல அவங்க எப்படி பழகுறாங்க எப்படி மெயின்டைன் வச்சுக்கிறாங்களோ அவங்க ரிலேஷன்ஷிப் எப்படி வச்சுக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் ஸ்ட்ராங்கு இல்லை அவங்க விட்டு போறது அதை பொறுத்து தான் அவங்களோட லவ் ஸ்ட்ராங்கா இதான்னு சொல்ல முடியும் யாரையும் டக்குன்னு சொல்ல முடியாது இவங்க லவ் பண்றாங்க அவங்க இப்போ ஸ்ட்ராங்காக பண்றாங்க கட்சி இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது அவங்களுக்குள்ளயும் சில இது இருக்கலாம் நம்ம யாரையும் டக்குன்னு சர்ச் பண்ற முடியாது பாய்ஸ் தாங்க ஸ்ட்ராங் அவங்கெல்லாம் ஈஸியாக மறந்துட்டு போயிடுவாங்க நம்மளாம் அப்படி இல்லையே கண்டிப்பா பாய்ஸ் லவ் தாங்க ஸ்ட்ராங்கு அதுதான் சொல்ல முடியும் பொண்ணுங்க வந்து ஈஸியாக எல்லாத்தையும் மறந்துடுறாங்க ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது இல்லை அவங்களே நினச்சி நினச்சி இந்த மாதிரி தாடிலாம் வளர்த்துனே அப்படியே போக வேண்டியதான் நாங்களாம் பாய்ஸ் தாங்க ஸ்ட்ராங்கு பொண்ணுங்களோட பசங்க தான் ரொம்ப இது பொண்ணுங்க எப்படி சொல்கிறது எனக்கு தெரில பொண்ணுங்க எந்த விஷயத்தையும் உண்மையை சொல்லாதுங்க பசங்கனா நேரடியாக வெளிப்படுத்திட்டு வருவாங்க அதான் பசங்க பசங்க எப்பவுமே உண்மைங்க கேர்ள்ஸ் தாங்க ஸ்ட்ராங்கு இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது யார் உண்மையால போயிடுறாங்களோ அவங்க தான் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க கேர்ள்ஸ் தான் உண்மையாக இருப்பாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அதே அளவுக்கு பசங்களையும் பார்த்துப்பாங்க பாய்ஸ் தான் ஸ்ட்ராங்கு இருந்தாலும் கேர்ள்ஸ் அவ்வளோ அளவுக்கு ஈடு இல்லைனாலும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஈடு கொடுக்குறாங்க ஆனால் பாய்ஸ் ரொம்ப மனவோட செல்லத்தை இருக்கிறாங்க நானும் இருக்கிறேன் ஆனால் என்னோட லவர் என்னை பற்றி புரிஞ்சு முழுசாக புரிஞ்சிக்கல முழுசாக புரிஞ்சிக்கலன்னா என் அளவுக்கு அவங்க ஸ்ட்ராங் ஆவாங்க லவ்ல வந்து கேர்ள்ஸ் தான் ஸ்ட்ராங்கு பாய்ஸ் தான் ஸ்ட்ராங் எதாச்சும் சொல்கிறேன்னா பொண்ணுங்க வீட்டுக்கு பயந்து விட்டு போயிடுங்க பசங்க அதுமாரி விட்டு போக மாட்டாங்க அவ்வளோ தான் கேர்ள்ஸ் தான் நான் கேர்ள்ஸ் தான் சொல்லுவேன் பாய்ஸை விட கேர்ள்ஸ்க்கு தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு இப்போ பாய்ஸ்க்கெலாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க கேர்ள்ஸ் வீட்டில் அப்படி இல்லை இருந்தாலும் அவங்க ஸ்ட்ராங்காக இருந்து மேரேஜ் இருக்க போகுது இல்லை லவ்லியா லவ் லவ்வில் பார்த்தா பாய்ஸ் தான் ஸ்ட்ராங்கு ஏன்னா அவங்க எப்படி சொல்கிறது பசங்களை யாரும் ஒரு பொண்ணுங்களை பண்ணாத கடைசி வரைக்கும் அதே பொண்ணுங்களை தான் பண்ணுவானுங்க ஆனால் பொண்ணுங்க அப்படி இல்லை எப்போ வந்து வீட்டில் சொல்லுவாங்களோ எப்போ மனசு மாறவங்களோ அது அவங்களை பொறுத்து தான் இருக்குது ஆனால் லவ் யார் பண்ணாலும் லவ் பண்ணால் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் அது எப்படி பண்ணுறது பொறுத்து தான் இருக்குது பொண்ணுங்க ஒழுங்காக இருந்தால் இப்போ எல்லா அளவு கரெக்டாக இருக்கும் மேக்ஸிமம் பாய்ஸ் லவ் தான் ஏன்னா பாய்ஸ் தான் மேக்ஸிமம் எல்லாம் லவ் பண்ணுறாங்க பொண்ணுங்கன்னா அவ்வளோ விட்டு போயிடுவாங்க விட்டு போகிறவங்க தான் அதிகம் பேர் இருக்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் லவ்வில் பாய்ஸ் தாங்க ஏன்னா பாய்ஸ் தான் உயிரை குத்து லவ் பண்ணுறானுவாங்க கட்சியாக கேர்ள்ஸ் வந்து கைட்டு விட்டு போயிடுறாங்க அப்புறம் வந்து அவங்க வேறு யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க பாய்ஸ் அந்த பொண்ணை நினச்சின்னு கட்சி வரைக்கும் இருக்கிறாங்க அதான் பாய்ஸ் தான் பெஸ்ட்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த பேச்சுவார்த்தைக்கு வரல பாய்ஸ் தான் இருக்காங்க அவங்க தான் எது வந்தாலும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்குவாங்க கேர்ள்ஸ் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்க மாட்டாங்க நிறைய பேர் விட்டு தான் போவாங்க கேர்ள்ஸ்லாம் பாய்ஸ் தான் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ஆ இல்லை இல்லை மொரட்டு சிங்கிள்லாம் பசங்க தாங்க்கா எது வச்சு சொல்கிறீங்க பசங்க இது வரைக்கும் நான் பார்த்த பையன்லேருந்து நான் முத கொண்டு பசங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க பொண்ணுங்க வந்து
பாதி எல்லா பொண்ணுகளும் சொல்ல வரல, சில பொண்ணுங்க இருக்காங்க பசங்கெல்லாம் வந்து இழிச்சவாங்க, பசங்கெல்லாம் வந்து இழிச்சவாங்க, அவங்கள வந்து நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், நம்ம ஆடுறதுக்கெல்லாம் ஆடுவாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. பட் சில பொண்ணுங்க வந்து உண்மையாகவே லவ் பண்ணுறாங்க, பசங்க சில டைம் ஏமாத்துறாங்க, பொண்ணுங்க உண்மையாகவே லவ் பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பசங்க தான் அதிகமாக வந்து உண்மையாகவே எனக்கு தெரிஞ்சு லவ் பண்ணுறாங்க. ஏன்னா என்னோடய பசங்க எல்லாருமே பசங்க உயிரே விடுறாங்க, பொண்ணுங்க எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் பண்ணதில்லை. கடைசியாக அவங்க சொல்கிற ஒரே ரீசன், எங்கள் வீட்டில் வந்து இப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்க. அந்த அப்படி சொல்லுவாங்கன்னு தெரிஞ்ச பொண்ணு எதுக்கு லவ் பண்ணணும்னு எங்களுக்கு தெரிய மாட்டேன். இல்லை பாய்ஸ் தான் வச்சுட்டாங்க. எதை வச்சு சொல்கிறாங்கன்னா எப்பயுமே பசங்க தான் அதிகமாக பொண்ணுங்களை விரும்புவாங்க, அதனால அதான் படத்துலாம் சொல்கிறாங்களே சாகணும்னு முடிவு பண்ணால் கிணத்துல வந்து செத்தாருன்னா தூக்கு மாட்டி செத்தாருன்னா. எப்பயுமே லவ்லாம் வேணாம், சிங்கிளாகவே இருங்க எல்லாம்.